நவம்பர் 1 தமிழ்நாடு நாளை கொண்டாடியதற்காக பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் கொளிலன் உள்ளிட்ட 24 தோழர்களை தேச விரோத வழக்கில் பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசு ஒரு பக்கம் கொண்டாடுவதற்கு அரசாணை பிறப்பித்து இன்னொரு பக்கம் கொண்டாடியது குற்றம் என்று தேச விரோத குற்றம் என்று சிறையில் அடைத்திருப்பதை வன்மையாக கண்டித்து பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நிபந்தனையின்றி தோழர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும், வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசை கோருகிறோம். நீங்க ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்க போறீங்களா? தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நிபந்தனையின்றி தோழர்களை விடுதலை செய்யணும். தமிழ்நாடு நவம்பர் 1 நாள் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும். மொழி வழியாக போராடுகிற தோழர்கள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடியை அறிவிக்க வேண்டும். நான் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பாக அறிவித்திருக்கிற கொடியை தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் வரை நாங்கள் இதை பயன்படுத்துவோம். அந்த கொடியை அறிவித்ததற்கு குற்றம் என்று கருதுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டுகிறோம். அரசு உடனடியாக ஒருங்கிணைத்து அறிவிக்க வேண்டும். அதாவது தேச விரோத அரசு தான் கேட்கணும். 2019 அக்டோபர் திங்கள் 25 நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 110 விதியின் கீழே தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அதற்காக ஒதுக்கியிருக்கிறார். கடந்த ஆண்டும் விழா நடத்தப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டும் விழா அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த விழாவை கொண்டாடியதற்காக குற்றம் என்று தேச விரோத வழக்கை பதிவு செய்வது பாம்புக்கு தலையாகவும் மீனுக்கு வாளாகவும் இருப்பதைப் போல தமிழ்நாடு அரசு இருதலை கொள்ளியாக இருப்பது எதனால் என்பதை இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறோம். கர்நாடகாவில் 2017 சித்தராமையா இதே போல 9 பேர் கொண்ட குழுவை அறிவித்தார். அந்த 9 பேர் கொண்ட குழுவை அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த 9 பேர் கொண்ட குழு 2018 பிப்ரவரி மாதம் 6 ஒரு அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கையை பயன்படுத்தி 2 நாளில் கர்நாடக அரசு ஒரு கொடியை அறிவித்தது. அந்த கொடி எப்படிப்பட்ட கொடினா பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு போல கர்நாடகாவில் தமிழ் கர்நாடக அறிஞர்கள் மொழி அறிஞர்கள் சமூக சேவர்கள் அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கொடியை அறிவித்து வச்சிருந்தாங்க. அந்த கொடியை அரசு ஏற்றுக்கொண்டது. அதை போலத்தான் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். எங்கள் கொடியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அரசு அறிவிக்கணும் கேட்கிறோம். சித்தராமையா ஏற்றுகிறார். அதன் பிறகு அந்த அந்த சட்டமன்றத்தில் பாஜக எதிர்ப்பு தெரிவித்தது. அதே பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா இன்றைக்கு அந்த கொடியை ஏற்றார். ஒரு கம்பத்தில் தேசிய கொடி, ஒரு பக்கம் கர்நாடக கொடி ஏற்றார். தமிழ்நாட்டுக்கு ஏன் அது பொருந்தாது என்பதை தமிழ்நாடு அரசு தான் சிந்திக்கணும். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு